அடுத்தவங்க முண்டாட்டி அபகரிச்சதும் இல்லாம சகாதவனை செத்து போனதா சொல்லி சட்டத்துல நம்ப வச்சுட்டாங்க. மந்திரியோட தம்பி உயிரோட இருக்கா நிரூபிச்சா போதும்பா, நீங்க வெளியே வந்துடலாம். மந்திரியோட தம்பிய எங்க வெளிநாட்டுல மறைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க, அதை எப்படி பண்ண நிரூபிக்க முடியும்? அவன் வெளிநாட்டுல இல்லப்பா, இங்கதான் இருக்கான். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, உன் கண்ணால பார்த்தேன், அவன் உயிரோட தான் இருக்கான். ஜமீன் வீட்டுல போனா கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்தப்ப நான் தப்ப அவன் அடிச்சு வரேன். உள்ளூர்லயே அவன் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பாத்த மந்திரி ஈஸ்வர பாண்டே, தைரியமா இருங்கப்பா. நீங்க குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்ல நிரூபிச்சுட்டு உங்களை கூட்டிட்டு போக வரேன். ராஜாபாண்டி, வெற்றியோட தான்ப்பா வருவேன். வேலை கூட வேலைக்கு தகுந்த கூலி கொடு. நீங்க வேலை சொன்னீங்க, 16 நாள் வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்காம இருக்கீங்க. என்ன சொல்றீங்க அம்மா? 16 நாள் உங்களுக்கு ரோஜா பூ வச்சிருக்கேன், அது கூலியே கொடுக்கலையே. நான் வைக்க சொல்லியே? நான் வச்சிட்டேனே, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஏன் கூலியே கொடுத்துருங்க. சரி, என்ன கொடுக்கணும்? எனக்கு கூலியா? நீங்க தான் வேணும். பாண்டி, வெளியில எங்கயும் தேடி காணமே, புள்ளி ஏதாவது வேலையா இருக்கானா? பாண்டி, பாண்டி வாங்க. வணக்கம் சின்னம்மா. வணக்கம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. என் மகன் ராஜபாண்டிய பாக்கணும், வெளியில எல்லாம் தேடி பார்த்தேன், காணோம். நான் தான் ஜமீன் விஷயமா வெளியே அமிச்சிருக்கேன். அப்படியா? அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. அதான் கொடுங்க. நல்ல விஷயம்தான், வர புதன்கிழமை உங்க மகனை கான்வெகேஷன் வாங்க வர சொல்லி லெட்டர் வந்திருக்கு. அப்படின்னா பட்டமளிப்பு விழா? அதுக்கு அடுத்த நாள் என் புள்ள கோர்ட்டுக்கு போய் கேஸ் எல்லாம் வாதாடல. வாதாடலாம். அப்புறம் என்ன, புதன்கிழமையே கோர்ட்டுக்கு போய் எங்க மாமா வாதாடி, சாயங்காலமே உங்க மாமா அத அத்தகாரி உன் வீட்டுக்காரரு ரிலீஸ் ஆயிடுவாரு. அதுக்கு மறுநாளே எனக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம். என்ன சொல்ற? அன்னைக்கு சாயங்காலமே சாந்தி முகூர்த்தம், வெள்ளிக்கிழமை காலையில ஒரு புள்ள. சொல்ற? இல்ல இல்ல, 10வது மாசத்துல ஒரு புள்ளன்னு சொன்ன. சின்னம்மா, ஊருக்கே தெரியாம படிக்க வச்ச ஆளாக்குனீங்க புள்ளைய. 21 நாள்ல மயக்கி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டா. அவனும் வயசு பையன், தோல் மேல கைய போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டான். நல்லா வேலை நான் கவனிச்சேன், இல்லனா இந்நேரம் மாலையும் தாலியுமா வந்து நின்னு இருப்பா. ஐயோ, அதெல்லாம் சொல்லாம செய்ய மாட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டு சின்னம்மா தலைமையில தான் என் கல்யாணம் நடக்கும். என்ன சின்னம்மா, நான் சொல்றது சரிதானே? சின்னம்மா, உங்க பூ இத நான் வச்சுக்கலாமா? திரும்ப ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு உபயோகமா இருக்கட்டும். சின்னம்மா, நீங்க நல்லா இருக்கணும். வரேன் சின்னம்மா.